அத்தியாயம் பெண்களை திருப்திப்படுத்துவது எப்படி? ஃபோர்ப்ளே, புதத்தொழில். புதத்தொழில் தான் மெயின் பார்ட் ஆஃப் த செக்ஸ். செக்ஸினுடைய மெயின் பார்ட் வந்து புதத்தொழில். புதத்தொழில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சுரத நீர்னு சொல்லப்படும் வஜனல் செக்ரீஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க வந்து ஆர்கம்ஸ் அடைவாங்க, போகம் அடைவாங்க, திருப்தி அடைவாங்க. நீங்கள் ஃபோர்ப்ளே பண்ணாமல் நீங்கள் செக்ஸுக்கு என்ட்ரு ஆனீங்கன்னா அவங்களால வந்து வஜனல் செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். போகம் வந்து சீக்கிரம் அடைய முடியாது, சமபோகம் அடைய முடியாது. உங்கள் போகம் தான் முந்தும், அதனால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் செக்ஸாக இருக்காது. புதத்தொழில் என்னான்னு பார்ப்போம். புதத்தொழில்ன்றது ஸ்டிமுலேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஸ்பாட் எரெக்டிக் ஜோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. லேடிஸ் பெண்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, அவங்களுடைய செக்ஷுவல் சென்சிட்டிவ் பார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. எந்தெந்த பார்ட்ஸை வந்து அவங்க ஸ்டிமுலேட் பண்ணால் சீக்கிரமாக அவங்க வந்து ஆர்கம்சன் அடைவாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா நெற்றி, கன்னம், உதடு, கழுத்து, மார்பு, அக்கல், வயிற்றில் தொப்புள், அடுத்து பார்த்தீங்கன்னா புண்டி, குய்யம். இந்த இடம்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து செக்ஸ் உணர்ச்சி, செக்ஸ் ஸ்டிமுலேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது அமுத நிலை, மன்மத நூல் என்ன சொல்கிறாங்கன்னா அமுத நிலை அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிடணும், பண்ணால் தான் வந்து செக்ஸுக்கு என்ட்ரு ஆக முடியும். அந்த இடத்த எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கட்டி பிடித்து தடவுதல், முத்தம் கொடுத்தல், தாடனம், தட்டுதல், பற்குதி வைத்தல், நகைக்குதி வைத்தல். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செக்ஷுவல் சென்சிட்டிவ் ஸ்பாட்லாம் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகும். ஸ்டிமுலேஷன் ஆன பிறகு தான் வந்து அவங்களுக்கு வந்து காம கல்லம் பெருகும், காம இன்பம் பெருகும், போகம் சீக்கிரமாகும், வஜனல் செக்ரீஷன் வந்து சீக்கிரமாகும். இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் டைரெக்டாக நீங்கள் செக்ஷுவலுக்கு என்ட்ரானிங்கன்னா அது வந்து அனிமல் செக்ஸ், மிருக புணர்ச்சி. மிருக தான் வந்து எந்த ஃபோர் பிளேயும் பண்ணணும்னா அது டைரெக்டாக வந்து செக்ஸுக்கு என்ட்ராகும். இதெல்லாம் செஞ்சுட்டு பண்ணால் தான் வந்து ஹியூமன் செக்ஸ். இப்போ நம்ம எப்படி வந்து முத்தம் கொடுத்தல் என்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் வந்து நாக்கை வைத்து முத்தம் கொடுத்து, கண்ணில் நாக்கை வைத்து முத்தம் கொடுத்து தடவணும். கண்ணுக்குள்ளே நாக்கை விட்டு தடவுதான், அது வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் மெத்தட். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கை. கொங்கை வந்து மார்பு, மார்பை வந்து சுவைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உதட்டை வந்து சுவைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெற்றி, கை மூலம், அதாவது தோள்பட்டை, இந்த இடத்துலாம் வந்து பற்குறி வைத்து சுவைக்கணும். இந்த இடத்துலலாம் வந்து பற்குறி வைத்து சுவைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் ஸ்டிமுலேஷன் அதிகமாகும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கல். அக்கல் என்று சொல்லப்படுவது ஒரு மன்மத கோவில். நம்ம உடம்பில் வந்து அக்கல் என்று சொல்லப்படுவது வந்து மன்மத கோவில். இந்த அக்கல் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சந்திர நாடி, காமன் நாடி இருக்குது. இந்த நாடியை வந்து தடவி முத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து வஜனல் செக்ரீஷன் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு. வயிற்றில் வந்து தொப்புள், தொப்புளில் வந்து ஒரு விதலை விட்டு குடைந்து முத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டி. குண்டியை வந்து முத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லா வஜனல் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் செக்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்படி செய்யும் போதே உங்களுக்கு வந்து விருந்து முந்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த செக்ஸ்லேருந்து இன்பத்துலேருந்து மனசை செலுத்தாமல், அந்த செக்ஸ் இன்பத்தில் மனசை செலுத்தாமல் ஆண்கள் வந்து வேறு எதனா ஒரு விஷயத்தில் மனசை செலுத்தி உங்களுடைய போகத்தை கட்டுப்படுத்தி செக்ஸ் உணர்ச்சியை வந்து கம்மிப்படுத்தி நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா ஆணும் பெண்ணும் சமபோகமாக அடைஞ்சால் அதுதான் வந்து பெண்களுக்கு வந்து முழு திருப்தி கொடுக்கும், 100% திருப்தி கொடுக்கும். ஓம் நமச்சிவாயா. நன்றி.